फ्री 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 கொரோனாவுக்கு மருந்து ஃப்ரீ. ஆமாங்க, ஆந்திர பிரதேசம் நெல்லூர் கிருஷ்ணாபட்டினத்தில் ஆனந்தையா அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சிருக்காரு. 5 வகையான மருந்துகள் கண்டுபிடிச்சிருக்காரு. 3 கொரோனா பாசிட்டிவ் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும், 1 காமனாக எல்லாரும் சாப்பிட்ற மாதிரியும், 1 கண்ணுக்கு விடக்கூடிய ஐ ட்ராப்ஸும் கண்டுபிடிச்சிருக்காரு. இது கிட்டத்தட்ட ஏப்ரல் 21ஆம் தேதியிலிருந்து நெல்லூரில் கொடுத்துட்டு இருந்திருக்காரு. கிருஷ்ணாபட்டினம் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் தெரிஞ்சு என்னால் வந்து கொரோனாவுக்கு மருந்து கொடுக்க முடியும்னு சொல்லி எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருந்திருக்காரு. தினம் வந்து ஒரு 200 பேர் 100 பேர் 300 பேர் இந்த மாதிரி வந்துகிட்டு இருந்திருக்காங்க. இது என்னடா கம்மியாக வராங்களே, கொரோனாவுக்கு மருந்து கொடுக்குறோம், உலகத்தில் எங்கேயும் கண்டுபிடிக்காத மருந்து நம்ம கண்டுபிடிச்சிடும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், கம்மியாக வராங்களேன்னு சொல்லிட்டு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தியை பரப்புகிறாங்க. கொரோனாவுக்கு மருந்து இங்கே கொடுக்கப்படுகிறது, கிருஷ்ணாபட்டினத்தில் மருந்து கொடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் செய்தி எல்லா இடத்துக்கும் பரவுது. அந்த குறிப்பிட்ட தேதி நேற்று அந்த மருந்து கொடுக்குறதா முடிவு செய்கிறாங்க. முடிவு செஞ்சு தகவல் அனுப்பப்படுகிறது. ஒரு 1000 பேர் வந்திருப்பாங்க, 2000 பேர் வந்திருப்பாங்கன்னு பார்க்கும்போது 40,000 பேருக்கு மேலே கூடிட்டாங்க. 40,000 பேருக்கு மேலே, அதாவது கிருஷ்ணாபுரம் வில்லேஜுக்கும் ரோட்டுக்கும் வர வழியில் ஃபுல்லாக வண்டி வரத்துக்கூட இடம்ல, 1000கணக்கான 2-வீலர்ஸ், 1000கணக்கான கார். கொடுமை என்னென்னா ஆம்புலன்ஸ் ஹாஸ்பிட்டலெல்லாம் காலி பண்ணிக்கிட்டு ஆம்புலன்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 3-4 கிலோமீட்டருக்கு அந்த பக்கமே வந்து வண்டி வரத்துக்கெல்லாம் இடம் இல்லை. ஸோ அங்கேயே நிறுத்தி நடந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. கொரோனாவுக்கு மருந்து வாங்கிட்டு போயிடுவோம், தப்பிச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த செய்தி லோக்கல் எம்எல்ஏ, அதாவது சர்வப்பள்ளி எம்எல்ஏவுக்கு தகவல் தெரியுது. உடனே வந்து அந்த இடத்துக்கு போகிறாரு. ஓகே, மருந்து கண்டுபிடிச்சாங்க, உடனே எல்லாத்தையும் ஒரு லோக்கல் போலீஸ் எல்லாம் வர சொல்லி லைன்லாம் அரேஞ்ச் பண்ணி மருந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. கொடுக்கலாம்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது இந்த செய்தி பார்த்தீங்க அப்படின்னா காட்டத்தீ போல எல்லா இடத்துக்கும் பரவி வெளியூர் மட்டும் இல்லை, வெளி மாநிலங்கள்லிருந்தும் கூட ஆரம்பிச்சிட்டாங்க. உலக நாடுகளே கைகட்டி வாய்புத்தி விழி பிதுங்கி கொண்டிருக்கும் போது ஒரு சாதாரண கிராமத்தை சேர்ந்த ஒரு மனிதன் கண்டுபிடித்து விட்டானுங்கிற செய்தி எல்லா இடத்துக்கும் பரவ ஆரம்பித்தோன்னு எல்லா ஊர்களிலும் மக்கள் கூட ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே வந்து கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு, லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு தெரிய வருது, டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு தெரிய வருது. அந்த அவருடைய மருந்துகளெல்லாம் பார்க்குறாங்க, அதை நீ கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறுத்துறாங்க. பட் இருந்தாலும் மக்கள் கூட்டம் அலைமோதுது எப்படியாவது வாங்கினு. ஸோ இந்த தகவல் அப்படியே படிப்படியாக அடுத்த லெவலுக்கு அப்படியே மருத்துவ குழுக்கு போகுது. அவர் சொல்கிறாரு, ஆனந்தயா என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ஆயுர்வேதமும் சித்தாவும் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதை அந்த மருத்துவ குழு ஆராய்ச்சி செஞ்சுட்டு இவர் அந்த மாதிரி ஒன்று படித்த மாதிரி தெரியல. இவருடைய மருந்து ஒரு ஸ்டாண்டர்டாக தயாரிக்கப்படலை, இந்த மருந்தை சாப்பிட்டா பின்விளைவுகள் ஏற்படலாம், இந்த மருந்தில் ஒன்றும் பெருசாக அவ்வளோ ஒரு ஆயுர்வேதிக் குணமுள்ள மருந்துகள் சேர்க்கப்பட்ட மாதிரி தெரியல, ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு ஒரு லெவலாக அந்த மருந்துகள்லாம் அதில் பயன்படுத்தப்படலை அப்படின்னு சொல்லி இந்த மருத்துவ குழு சொல்கிறாங்க. இல்லை, என்னால் வந்து குணப்படுத்த முடியும் அப்படின்னு ஆனந்தையா சொல்கிறாரு. இந்த செய்தி மருத்துவ குழு என்ன பண்ணுறாங்க, இது இந்த மருந்து இவருடைய மருந்து எடுத்துகிட்டு போய் லேபில் டெஸ்ட் பண்ணுறாங்க. லேபில் டெஸ்ட் பண்ணிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஜிஎம்பி அடிப்படையில், அதாவது குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிஸ், அதனுடைய அடிப்படையில் இந்த மருந்துகள் தயாரிக்கப்படலை, இதை பரிந்துரை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கூட்டத்தினுடைய அளவு கடங்காத கூட்டம் இருந்ததுனால இது எல்லா இடத்துக்கும், எல்லா நியூஸ் சேனலுக்கும் நியூஸ் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. இந்த செய்தி ஆந்திர பிரதேச முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டிக்கும் தகவல் தெரியுது. உடனே அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, மருத்துவ கமிட்டிக்கு வந்து அங்கே பரிந்துரைக்கிறார், அங்கே போங்க, அதை செக் பண்ணுங்கள், அவரையும் செக் பண்ணுங்கள், அவர் தயாரித்த மருந்தையும் வந்து லேபில் வச்சு டெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி சொன்னதுனால உடனே அந்த அவர் தயாரித்த மருந்துகள், சூரணம், லேகியம், அப்புறம் என்ன சொல்கிறது, ஹைட்ராப், இது கஷாயம், இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா விசாகப்பட்டினம் ஸ்டேட், அதாவது ஆந்திர பிரதேசத்தினுடைய விசாகப்பட்டினத்துக்கு வந்து டெஸ்ட்டுக்காக லேபுக்கு அனுப்பப்பட்டிருக்கு. இந்த மருந்து பாசிட்டிவ் ஆச்சு அப்படின்னா கொரோனாலாம் நெகட்டிவ் ஆகிடும். இந்த மருந்து நெகட்டிவ் ஆகிடுச்சு அப்படின்னா மக்களுக்கு யாரும் பின்விளைவு ஏற்படக்கூடாது, அனைத்து மக்களும் ஆரோக்கியமாக வாழணும், அந்த மருந்தை எடுத்து உட்கொண்ட யாருக்கும் எந்த விளைவுகளும் ஏற்பட்டு விடக்கூடாது அப்படிங்கிறதா நம்மளுடைய இது. அவருடைய மருந்து தரமானதாக இருந்தால் கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுப்பாங்க. ஆனால் இதுவரையிலும் அதற்கான அந்த மருந்து சரியானதா இல்லை, ஏற்றுக்கொள்ளப்படுமா என்பது கேள்விக்குறியாக தான் இருக்கிறது. வெயிட் பண்ணி பார்ப்போம். எத்தனையோ மருந்துகள், அதுதான் அவர் ஆனந்தையா என்ன சொல், ஆனந்தையாவும் அந்த ஏரியா எம்எல்ஏவும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கொரோனாவுக்காக நிறைய மருந்து வந்திருக்கு, அந்த மாதிரி இதுவும் ஒரு மருந்து ஒரு கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு
அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்காக லோக்கல் போலீஸ் எல்லாமே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. பார்ப்போம், நம்மளும் இந்த மருந்து ஏற்றுக்கொள்ளப்படுறதா இருந்தால் உலகம் எல்லாமே நம்ம நாட்டு ஆனந்தையாக ஃபேமஸ் ஆகிடுவார். பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.